ஒரு சேர கூடி அமர்ந்திருக்கிற என் தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை ஒருவரின் செவி வரைக்கும் தான் போய் சேரும். இதயத்திலிருந்து பேசுகிற வார்த்தை தான் அடுத்தவன் சிந்தனைக்குள் போய் செயலாக்கம் பெறும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அப்படி இதயத்திலிருந்து பேசி இன்னொருவன் ஆன்மாவை வெல்ல முடியாதவன் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்கிறார்கள். எனவேதான் என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் இதயத்திலிருந்து அது நீண்ட காலமாக தாங்கி நிற்கிற வலியிலிருந்து இந்த மொழியை எடுத்து பேசுகிறோம். எனவே எங்களை பேச்சுக்களை கேட்பதற்கு உங்கள் செவிகளை மட்டுமல்லாது உங்கள் இதயங்களையும் திறந்து வையுங்கள். இந்த உலகத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த மாற்றம் உன்னிலிருந்துதான் தொடங்க வேண்டும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி மாற்றம் என்பது இந்த மண்ணில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருந்து வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இங்கே மாற்றம் மாற்றம் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீண்ட காலமாக ஏமாற்றம் மட்டும்தான் எஞ்சி நிற்கிறது. உண்மையிலே எதுதான் மாற்றம்? உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிற அரசியல் மொத்தமும் மாற்றம் தான். எனவேதான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இல்லை. இந்த மண்ணை மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிற எளிய மகனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதற்கு உங்கள் பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு மாற்று சிந்தனை, மாற்று அரசியல். வசதி படைத்தவன் உயர்ந்த கல்வியை பெற முடியும், வசதி படைத்தவன் உயர்ந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நிலையை மாற்றி எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்கிற முயற்சியை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிறோம். இது மாற்றத்திற்கான புரட்சி. இப்படி ஒவ்வொன்றிலும் மாற்று சிந்தனைகளை தூக்கி கொண்டு வருகிற பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள். உங்கள் முன்னால் நிற்கிறவர்கள் தலைவர்கள் தொண்டர்கள் என்று எவரும் இல்லை. நாங்கள் உங்களுக்காக உங்களிடத்திலிருந்து வந்தவர்கள். இங்கே விடுதலை புலிகளை சொல்வது அவர்கள் செத்தவர்களுக்காக அழுதவர்கள் அல்ல, அழுதவர்களுக்காக செத்தவர்கள். அவர்கள் பிள்ளைகள் நாங்கள். அழுது கொண்டிருக்கிற என் மக்களுக்காக சாக வந்தவர்கள். அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் வரிசையில் நின்று கணக்கை வாங்கிக் கொண்டு வாக்கை விற்கிறது அல்ல, அது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நாம் எல்லோரும் பேசுகிறோம், பல தொலைக்காட்சி விவாதங்களில் கேட்கிறோம். யாருக்குமே ஊழல் பிடிக்கல, யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல. இந்த நாடே கெட்டுவிட்டது. எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் லஞ்சம். ஒரே அருவறுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. ஒரே ஒரு கேள்வியைதான் உங்கள் அன்பு மகன் உங்களிடத்தில் வைக்கிறது. யாருக்குமே ஊழல் பிடிக்கல, யாருக்குமே லஞ்சம் பிடிக்கல. அப்ப யார் கொடுக்கிறா, யார் வாங்குறா, யாருக்கு பதில் இருக்கு? என்னதான் நீ பேச சீமா,
உன் சனங்கள் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடும், என்ன பண்ணுவேன் அப்படி? யாருக்குமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது பிடிக்கல. இப்ப யாரு தான் வாங்குற, யாரு தான் கொடுக்குற? தவறு எங்க இருக்கிறது? தவறு எங்க இருக்கிறது? இந்த சமூகம் ஒரு குற்ற சமூகமாக மாற்றப்பட்டு விட்டது. பேரன்பிற்குரிய எனது பெற்றோர்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, என் தலைவன் தமிழீழ தாயகத்தில் காவல் படையை கட்டிவிட்டு அந்த காவல் படையை தொடங்கி வைத்து விட்டு பேசுகிறார். குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை. ஒரு குற்றவாளியே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை. அப்படிப்பட்ட சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற கனவோடு நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். ரூசோ என்ற அறிஞன் சொல்லுகிறான், நீ குற்றவாளிகளை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை முதலில் தூக்கில் இடுங்கிறான். என் மக்கள் பணம் வாங்குகிறார்கள், சரிதான், ஆமாம் தான், வாங்குகிறார்கள் தான், குற்றம் தான். அவர்கள் பணம் வாங்குவதற்கான காரணம் என்ன? இதுவரை யாராவது பேசியது உண்டா? காரணம் என்ன? உரிமையை வறுமைக்கு விற்கிற ஏழ்மை வறுமை நிலையிலேயே அரை நூற்றாண்டு காலமாக இன மக்களை வைத்தது யார்? அவன் தான் குற்றவாளி, அவனை தான் தூக்கல போன. யார் போய் தெரு தெருவா பாருங்க, சாலை நீர் ஓரத்திலையும் ஒரு பாயை விரித்து சாக்கை விரித்து பூவை வாங்கி கொண்டு, பழங்களை வாங்கி கொண்டு வந்து, காயை வாங்கி கொண்டு வந்து, மீனை வாங்கி கொண்டு வந்து கூறு கட்டி விற்கிற ஒரு ஏழை அப்பத்தா, ஒரு பெரியம்மா, ஒரு சின்னம்மா, ஒரு தங்கச்சி, காலையிலிருந்து சாயந்தரம் விற்றா என்ன கிடைக்கும்? 50 ரூபாய். அதை வச்சுட்டா வாழணும். ஆனால் இப்படி எப்பவாவது தேர்தல் என்கிற திருவிழா வந்தால் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய், அது 5 ஓட்டு இருந்துட்டா கதை முடிஞ்சிட்டு. இப்ப என் தங்கச்சி சொல்லுது, காசா கொடுக்கறது இல்லைன்னா ஒரு பவன் தங்க காசா கொடுத்துறாங்க. எப்படிப்பட்ட நாடாக அதை வளர்த்து வார்த்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அறிவார்ந்த தலைவர்கள் என்று பாருங்கள். அறத்தின் வழி நின்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இப்படி ஒரு கொள்ளக்கார கூட்டமா மாறிப்போம் நான் நினைக்கவில்லை. அரிபாவும் 40 திருடர்களும் படம் எடுத்தார்கள், இப்ப அம்மாவும் 48 திருடர்களுமாக மாறிப்போனார்கள். இப்ப அம்மா இல்ல, திருடர் கையிலே கொத்துச்சாவி போயிட்டது, சுதந்திரமாக திருடுகிறார்கள். கமிஷன் கமிஷன் கமிஷன், ஊழல், லஞ்சம், கொடுமை கொடுமை. இந்த அமைப்பு முறையே கேவலமா இருக்கு, கிழிச்சு தூரப்படும். ஹிட்லர் என்ன சொல்றான், கோபப்படாத கோபப்படாதரா, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படாத, இந்த அமைப்பு உனக்கு பிடிக்கல, அதை பயன்படுத்தி வந்துரு, வந்துட்டு அதை கிழிச்சு போட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கங்க. யாருக்காக சொல்றான்? நமக்காக தான் சொல்றான். ஆனால் இவர்கள் பயன்படுத்துகிற வழியை நம்மளால் பயன்படுத்த முடியாது. அவன் பணக்காரன், நம்ம பராரி. அவன் 25 வருஷத்துக்கு பராரி, 25 வருஷத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரன் தான் அவனும், இப்ப அவன் பெரிய லட்சக்காரன் ஆயிட்டான். அதனால அவர்கள் கட்சிகள் நடத்தாது, கம்பெனிகள் நடத்தி கொண்டிருக்கிறார், கார்பரேட் கூட்டணி நிறுவனங்கள். முதல்ல இதை ஒழிக்கணும். அதுக்கு கட்சி ஆட்சி அது சரியா வராது, புரட்சி ஒன்றுதான் அதுக்கு சரியா வரும். அது ஒண்ணுதான் அதுக்கு சரியா வரும். பகத்சிங் சொல்றான்ல, புரட்சி என்பது மனித உலகத்தின் பிரிக்க முடியாத உரிமைங்கிறார். அப்படி அந்த புரட்சியால் மட்டும்தான் இத்தனை கொடுமைகளையும் புரட்டி போட முடியும், தூக்கி எறிய முடியும். நீ நினைக்கலாது, நீ வந்து இது நடக்குமா, சீமான் புரட்சி புரட்சின்னு பேசிட்டே இருக்கான், இது நடக்குமான்னு? கட்டாயம் ஒரு நாள் நடக்கும். அது நீனும் நானும் தூங்கி இருந்திருக்கும்போது முன்னாடி கூட நடந்து முடிஞ்சு
நீ நினைச்சு பார்த்தியா எனக்கு அது ஜல்லிக்கட்டுக்கா இத்தனை லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுவான்னு கனவுல கூட அந்த இன வரலாற்றை அவன் நினைச்சு பார்த்துருக்கு. புரட்சி என்பது கட்டளையின் கீழ் படிந்து பிறப்பது இல்லை, அப்படி பிறக்கிறது இல்லை, அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடையுதுங்கிறார். இப்ப நீங்க அதுக்கான தேவை உருவாகிக்கொண்டே இருக்கு. கதிராமங்கலமா அங்க ஒரு நெருப்பு, ஒரு புரட்சி தீ, ஒரு கங்கு. நெடுவாசலா அங்க ஒரு புரட்சி நெருப்பு. அணு உலையா அங்க ஒரு போராட்ட வெடிப்பு. கையில் எரிவாய்வா அங்க ஒரு நெடுப்பு. நீச்சுன ஆய்வா அதை தடுக்க ஒரு புரட்சி தீ. எங்க சேவை பெண்களுக்கு ஊதிய உயர்வா அங்க ஒரு புரட்சி நெருப்பு. மருத்துவர்கள் தேர்வுல ஊழலா, முறையான நடவடிக்கை இல்லையா, தவறான நடவடிக்கையா, அங்கு மருத்துவர்கள் ஒரு போராட்டம். மீனவர்களை மீட்கலையே காக்கலையே கண்ணீரோட அடர்த்தியான நெருப்பு. ஆங்காங்கே நாம செய்ய வேண்டியது இதையெல்லாம் கோர்த்து ஒன்றாக்க வேண்டியது ஒண்ணுதான். என் அன்பு தம்பிகளுக்கு சொல்லுவேன், தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், அறிவார்ந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், அன்பு சில தவறுகளையும் அறிவு சில பிழைகளையும் பொறுத்து கொள்கிறதுங்கிறான். ஆனால் உண்மை எந்த தவறையும் எவர் பிழையையும் பொறுக்காது மன்னிக்காது என்கிறான். நாம் அன்பு அறிவையும் தாண்டி உண்மை என்கிற சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் பிள்ளைகள். இவர் வேண்டியவர், இவர் வேண்டாதவர், இவர் தெரிஞ்சவர், சொந்தக்காரர் இல்ல, பெத்த தாய் தந்தையரே ஆனாலும் இன விடுதலைக்கு எதிராக நின்றார், எதிரி எதிரிதார். சாதியோடு வந்தால் நண்பனும் எதிரிதான், தமிழனாக வந்தால் எதிரியும் எங்கள் நண்பன் தான். இது எங்கள் தத்துவ நிலைப்பாடு. இந்த உலகில் எத்தனையோ பெரிய அறிஞர்கள், புரட்சியாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள், அடிமை தேசியங்களின் உரிமைகளுக்கு நின்று விடுதலை பெற்றிருக்கிறார். தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் அதையை விடாமுயற்சி என்பார்கள் என்றான் ஃபிடல் காஸ்ட்ரோ. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்றான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்ற முழக்கத்தை முன்வைத்து தன் தேசத்து மக்களை தட்டி எழுப்பினான். அவனை சிறைப்படுத்தினார்கள், வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்றான். அவன் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் இல்லை. அவனுக்கு முன்னாடி அந்த களத்தில் அரசியல் புரட்சி, கியூபா விடுதலைக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ செய்தது ஆயுதமேந்திய கிளர்ச்சி. அவனுக்கு முன்னாடி முன்னத்தியராக அறிவாயுதமேந்திய புரட்சி செய்தவன் மாசே ஹோத்தி, ஹோசே மாத்தி. அவன் என்ன கற்பிக்கிறார், மனித உடலுக்கு எலும்பு போல, முதுகெலும்பு போல, வண்டிக்கு அச்சாணி போல, பறவைகளுக்கு இறக்கை போல சுதந்திரம் அவசியம்ங்கிறான். அதை சொல்லும் போது அவன் சொல்கிறான், சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறான். யாரோ ஒருவனுக்கு சுதந்திரம் மறுக்கப்படுகிற போது நீ வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்றால் உன்னுடைய சுதந்திரம் கேள்விக்கு உள்ளாகிறதுங்கிறான். இன்னொருவன் துன்பப்படுவதை துயரப்படுவதை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு உனக்கு சுதந்திரம் தரப்படவில்லை என்கிறான். அப்படி பார்த்தால் இது சுதந்திரம் பெற்ற நாடா? இந்த சமூகம் நீண்ட காலமாக துன்பப்பட்டு துயரப்பட்டுக் கொண்டு நிற்கிறது. அறிவார்ந்த தமிழ் பிள்ளைகளே கவனியுங்கள், நாம் வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாடு டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் டிரான்சாக்ஷன், கேஷ்லெஸ் எக்கனாமி, எல்லாமே வங்கி பரிமாற்றம். நான் கேட்டேன், வங்கிக்கு எல்லாரும் வந்துடும், மேலே கட்டிக்கிற மேலே போட்டுக்கிற அங்கேயும் கீழே கட்டிக்கிற லுங்கி இல்லாத பயமக்கு எங்களை வங்கிக்கு வேணா எப்படி வருவோம், எங்கிட்ட இருந்து வர்றது? இது வளர்ச்சி. ஒரு காணொலி பார்த்தேன், உங்க கைகளில் இருக்கிற அலைபேசியில் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வயதான பெரியவர் ஒரு மயில் உந்தல் இருக்கிற ஒரு தங்கைகிட்ட அப்படி கண்ணாடி கதவை தட்டி பிச்சை கேட்கிறார்.
ஆழமா சிந்திக்கணும். உன் தேசம் என் தேசம் எப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்றத அறிவார்ந்த இவரது தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். அவர் கண்ணாடி கதவை தட்டும் போது அந்த அம்மா கண்ணாடி இறக்குது, கையேந்தி பிச்சை கேட்கிறார். அது பணப்பையை எடுக்குது, திறக்குது, பணம் நையேங்குது, பணம் இல்லை, தால் இல்லை. அது கேட்கிறாரு, பிளீஸ் அம்மா பிளீஸ் பிளீஸ் இந்தியில கேட்கிறாரு, ஏதோ கேட்கிறாரு. ஒன்னே இது இவரு எடுத்துப்பா, அந்த அம்மா வந்து அட்ட காடு தான் இருக்குது, என்கிட்ட காடு தான் இருக்குதுன்னு, நோ ப்ராப்ளம் அம்மா அப்படின்னு அந்த பிச்சை பயிர்கள் அதுல இருந்து எடுத்து ஸ்வீட் பார்க்கலையா இதை எடுத்துடுறாரு. ஆமா ஸ்வைப் மிஷின் எடுத்துடுறது. இப்போ என்னன்னா, நீங்க ஆழமா சிரிக்க கூடாது, சிந்திக்கணும். பிச்சைக்காரன் கையில ஸ்வைப் மிஷின் இருக்கிறதான் வளர்ச்சின்னா, நீ வந்து அந்த வளர்ச்சிக்கு நீ தயாராக்க, நான் தயாரா இல்ல. பிச்சைக்காரன் இல்லாத தேசத்தை படைப்பதுதான் வளர்ச்சி. என்ன வளர்ச்சி கண்டுட்டான் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும்? மனித கழிவை மனிதனே கையால் அள்ளிக்கொண்டிருக்கிறான், அதுக்கு மாற்றி கண்டுபிடிக்க முடியாம என்ன நீ டெவலப் பண்ணிட்டு இருக்க, என்ன நீ வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்க, நீ என்ன வளர்ச்சி? ஒரு கவிதை, ஒரு தம்பி ஒரு கவிஞன் எழுதினான், வெள்ளக்கார துறை அப்போ எல்லாரும் விடுதலை போராட்டத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி முன்னெடுத்தாங்க. ஒரு ஏழை அப்பத்தா, கழிவேலி கொட்டுற அப்பத்தா, நம்ம அப்பத்தா வெள்ளக்கார துறை வீட்டில் கக்கூசு கழுவிட்டே இருக்கா, தினம் கழிவேலி கொட்டிட்டு இருக்கா. எத்தனை பேர் விடுதலை போராட்டம் பண்ணா இந்த கழிவு பண்றா பாரு, ரெண்டு நாள் அந்த வெள்ளக்கார வீட்டுக்கு கழிவு எல்லாம் போல திணறிட்டான், திணறிட்டான். எப்ப வந்து நீ அல்லுவேன், வந்தே மாதிரம் சொல்லி அல்லறேன்ட்டான். எப்படி இருக்குன்னு பாருங்க, இது இடதுகை கழுவுறகை, இது வலதுகை சாப்பிடுறகைன்னு பேசிட்டு அந்த கவிஞன் எழுதுறான். அந்த தம்பி தலையில கழிவை அள்ளி வச்சுக்கிட்டு போற போது நெத்தியில வலியுது, எங்க அப்பத்தா ரெண்டு கைகிட்டே இப்படி வலிச்சு விட்டா, அவளுக்கு எந்த கை இடதுகை எந்த கை வலதுகைன்னு கேட்டான். ஆனால் இந்த நிலையில தான் இன்னும் இருக்குது. ஆனா இந்தியா தூய்மை இந்தியாவா இருக்குது. இது வந்து தூய்மை இந்தியா, கிளீன் இந்தியா. இந்த கிளீன் இந்தியா காரர்களில் கூப்பிட்டு இந்த எழில் நகர்ல இருக்கிற இந்த குப்பம்பேட்டை ஒரு தடவை காட்டி, அதுவும் குறிப்பா மாண்புமிகு மாண்பும் மேன்மையும் புனிதமும் நிறைந்த ஆளுநர் ஐயா பன்வாரிலால் புரோஹித் அவர்களை கூட்டிட்டு வந்து, ஏயா ரோட்ல குப்பையை கொட்டி கூட்டிட்டு கிடக்குறீங்கய்யா, இங்க வாங்கய்யா, இதுல கொஞ்சம் தள்ளி கூட்டுங்கய்யா, அப்படியே உங்க கிளீன் இந்தியா பாயசையும் சேர்த்துக்கிறீங்கய்யா சொல்லணும். கடலுக்குள்ள செத்து மிதக்கிற மீனவனை காப்பாத்த ஒரு ஒண்ணு இல்லை, ஒரு மனசு இல்லை, மனசு இல்ல, கருவி இல்லைன்னு சொல்ல முடியாது, மனசு இல்ல. ஏன் சாபவன் தமிழன், அவன் சாகலாம். சோறு போடுற விவசாயி, சோறு போடுற விவசாயி சாகுறான். மிக ஆழமாக தனியாக இருந்து அண்ணன் பேசுற பேச்ச சிந்திக்கணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழையாக இருக்கிறான், வறுமையில் இருக்கிறான் என்றால் அந்த நாடு ஏழ்மை நாடாகத்தான் கணக்கிடப்படுங்கிறான். ஆனால் உன் நாடு எவ்வளவு மோசமான ஏழ்மை நாடு என்பதை நீ இப்ப கற்பனை பண்ணிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளருது என்று அர்த்தம். ஒரு நாட்டில் விவசாயி சாகிறான் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை, அது சுடுகாடு என்று அர்த்தம். இன்னைக்கு அவன் சாகிறான் என்பது நாளேட்டிலும் தொலைக்காட்சியிலும் செய்தி, நாளைக்கு நீ சோறில்லாமல் சாக போகிறாய் என்பதற்கான எச்சரிக்கை மணி, முன் அறிவிப்பு என்பதை நீ புரிஞ்சுக்கணும். புயல் வர்றதுக்கு முன் அறிவிப்பு செய்யறான்ல, அது மாதிரி ஒரு முன் அறிவிப்பு. அது அவன் செய்யல, வானிலை அறிக்கையாளர் செய்யல. இப்ப நான் உங்க அண்ணன் சொல்றேன், செத்து போயிருவ எச்சரிச்சுக்கன்ட்டு. அந்த விவசாயி தனக்கு சோறில்லைன்னு சாகல, தன்னால் பிறருக்கு உணவளிக்க முடியவில்லையேன்னு செத்தான். 400 பேருக்கு மேற்பட்ட விவசாயி செத்துருக்கான். இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள் 4000 5000 அது கூடும், குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை.
விவசாயி செத்து கொண்டிருக்கான், நெசவாளி செத்து கொண்டிருக்கான், மீனவன் செத்து கொண்டிருக்கான். உன் நாடு எப்படிப்பட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு என்பதை நீ நல்லா சிந்திச்சு பார்த்துக்கணும். நம்ம எதையெல்லாம் ஏற்றுமதி செய்யறோம்? ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி, ஆற்று மணல், மலைகளை நொறுக்கி அதன் கற்கள், எல்லா வளங்களையும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். எதை இறக்குமதி செய்து கொண்டிருக்கோம்? எதை இறக்குமதி செய்து இருக்கோம்? வெங்காயம், பருப்பு. எப்படி இருக்கு நாட்டு மக்களுக்கு இவ்வளவரிய நிலப்பரப்பு, இவ்வளவரிய வளம், இவ்வளவரிய அளப்பரிய மனித ஆற்றல் உழைப்பு. இதை வைத்துக்கொண்டு அற்ப வெங்காயத்தை கூட விலை வைத்து இந்த வெங்காயங்களால மக்களுக்கு தர முடியல. காரை ஏற்றுமதி செய்கிற உன் தேசம் சோரை இறக்குமதி செய்கிறது. ஓட்டுக்கு 5000 கொடுக்கலாம், ஆனா ஒரு கிலோ சின்ன வெங்காயம் 180 ரூபா. அத என்ன செய்யறது? என்ன செய்யறது? விளைய வச்ச விவசாயிக்கு வெங்காய விலை ஏறதுல மகிழ்ச்சி, வாங்குற எங்க ஆத்தால் அப்பத்தாவுக்கு வெங்காய விலை ஏறிடுச்சுல கஷ்டம். எதுல நிக்குது நாடு? எப்படி எதை நோக்கி போய்கொண்டிருக்குங்கிறத நீ சிந்திக்கணும். நீ எனக்கு ஓட்டு போடு போடாத நீ என்னத்தையோ போ, அது அது வந்து என் கவலை இல்லை. நான் வேணுமா வேணாமாங்கிறத நீ தான் முடிவெடுக்கணும். நான் ரொம்ப நல்லவன், உன்னை காதலிக்கிறேன், கடைசி வர உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், கண்களை தான் வச்சு காப்பாற்றுவேன். இவனை தான் நான் சொல்ல முடியும். நீ என்னை விட்டுட்டு ஊதாரி பைய மொள்ளமாரி பைய திருப்பி கட்டி வாழ்ந்து நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இது யதார்த்த வாழ்க்கையில் நடக்கும். நல்லா இருப்பான் பையன், குடிக்க மாட்டான், சீரட் பிடிக்க மாட்டான், படிப்பான், ஒழுக்கமா இருப்பான். அவன் தெருத்தரவா அந்த பிள்ளை பொண்ணு முன்னாடி சுத்தான் சீந்தாது, அதை ஏற்று பார்க்காது. திடீர்னு ஒருத்தனை தாலி கட்டி வந்து அவன் குடியார பையன் சுத்த பொறுக்கி பையன் வாயில பான்பாரா போட்டுக்கிட்டு 1008 கேஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு அதுக்கு போய் கையெழுத்து போட்டு இருப்பான், அவனை தாலி கட்டி வந்து நீக்கி அது தலை எழுத்து. நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஐ லவ் யூ. நீ மீட்டுனா ஓகே, ஹேட்டுனா அது ரொம்ப ஓகே, செய்ய முடியும். புரியுதா? நான் ஓரளவுக்கு நல்லவன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் எங்க அண்ணன் மாதிரி எல்லாம் கிடையாது. நாங்க வந்து செய்யில்லையல் செத்து மடி, அந்த தத்துவத்துக்காரன் இல்ல, செய்யில்லையல் சாகடி தான். எவ்வளோ என்ன, அவ்வளவுதானே. ஆசிரியர் எல்லாருக்கும் பாடம் நடத்துறாரு, இதுல யாரோ ஒருத்தர் முதல் மதிப்பெண் வாங்குறான் அவனுக்கு புரியுதுன்னு அர்த்தம். ரெட்டை மலைவரத்துக்கு ஓட்டு போடுறவனுக்கு புரியுதுன்னு அர்த்தம். அதுக்கு மேல அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? எவ்வளவு தடுக்கிறது? போகாத போகாத அப்படின்னுலாம் கேட்கணும்ல. அது ஒருத்த முன்னாடி போனா பாருங்க, முன்னாடி போய் அந்த பக்கம் நின்றுட்டு டே பாத்துவாடா பாத்துவாடா தாவுடா தாவுடா தாவுடாங்கிறான். அவன் சரியா அங்கிருந்து தாவி பள்ளத்திலே இருந்துட்டான். தாவு அப்படிங்கிறத அந்த மாதிரி நம்ம சொல்றோம், தாவுடா தாவுடா தாவுடான்னு. அவன் நேரா தாவி உதயசூரிய ரெட்டலையில போட்டான்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப கூட குக்கர் ஒன்று வந்திருக்கு, வெந்து செத்துலாம் அவிச்சு கொட்டிட போறாங்க. இதுல கருத்து கணிப்புகள், இவர் வென்றுவார் அவர் வென்றுவார் இவர் வென்றுவார். கோடிக்கணக்கா கொட்டுறவன் உனக்கு கொஞ்சம் கொட்டிட மாட்டானா? நீ என்ன கருத்து கணிக்கிறீங்க? அம்மன் கருத்து கணிப்பு, கருத்து கணிக்கிறவன் என் பின்னாடியே ஒரு நாள் திருத்தருவா வா. நீ யாருக்கிட்ட கேக்குற? நான் வந்து திருத்தருவா சுத்துறேன், முந்திடுவார் இவர் பிந்திடுவார். எல்லா வேட்பாளரையும் எங்க வேட்பாளர் ஓட்ட பந்தம் இல்ல, எல்லா தலைவனும் நானும் ஓடுறது என்ன முந்திரான் பாப்போம். ஏதோ ஒரு விளையாட்டு என்னை வென்று, இல்ல ஏதோ ஒரு ஓட்டம் சரி என்னை வென்று, இல்ல இல்ல சண்டை வென்று, இல்ல தத்துவம் கருத்து, இல்ல தத்துவம் கருத்து அரசு எதையாவது ஒண்ணு வென்று காட்டு, வென்று காட்டு. கட்சி ஆரம்பிக்க வைங்களா,
தமிழ்ல மொத்த எத்தனை இருக்கு? எழுத்தத்தனை இருக்கு. அது உயிரில் தத்தனை, மெய்யல் தத்தனை, உயிர் மெய்யல் தத்தனை. சட்டுன்னு சொல்லுங்க, விஜயான ரஜினிகாந்தோ படிச்சு வந்து பேசக்கூடாது, தப்புன்னு சொல்லுங்க. பச்சை தமிழன், மஞ்சள் தமிழ் எல்லாம் அப்புறம். தமிழ்ல மொத்த எத்தனை எழுத்து இருக்கு? அதுல உயிரில் தத்தனை, மெய்யல் தத்தனை, உயிர் மெய்யல் தத்தனை. நாங்கடா உணர், இதுல ஒரு எழுத்து இருக்குது. உலகத்துல எந்த மொழியும் இல்லாத எழுத்து, ஆயுத எழுத்து. எப்படி தெரியுமா? இந்த உயிர் எழுத்துக்கெல்லாம் ஆபத்து வந்தால் இந்த ஆயுத எழுத்தை எந்து. அதுதான் அதுக்கு அர்த்தம். நான் எழுத்திலேயே ஆயுதம் வச்சவன், காலத்திலே சாக தொங்க போட்டு சுத்துறவங்க நாங்க. அப்ப ஓட்டுக்கு நின்று கத்திட்டு இருக்கேன்னு மட்டும் நீ நினைக்க, அதை மறந்துடு. எனக்கு இந்த நாடு, இந்த நாட்டின் எதிர்காலம், இந்த ஒத்த தொகுதியில் வென்று என்ன ஆகாது, ஒன்னாக போகாது, ஒன்னாக போகாது. உலக பெரும் அறிஞர் வச்சிருக்கான் லவோட்ஸ், அவன் என்ன சொல்றான், எவ்வளவு தூர பயணமானாலும் ஒரு காலடி தடத்துல தான் தொடங்கி ஆகுங்கிறான். இந்த நாட்டையே மாற்றி போடுகிற ஒரு புரட்சிகர அரசியலுக்கான தொடக்கமா ஏன் இந்த ராதாகிருஷ்ணன் நகர் தேர்தல் இருக்கக்கூடாது? அதை நீங்க பார்க்கணும். அதே பேரறிஞர் லவோட்ஸ் என்ன சொல்றான், மக்கள்கிட்ட போ, மக்களிடம் செல்லு, அவர்களுடனே தங்கு, அவர்களிடம் கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களிடத்தில் இருந்து தொடங்கு, அவர்களிடம் இருந்தே தொடங்கு, அவர்களிடத்தில் இருந்தே கட்டமைத்துக்கொள். ஆனால் சரியான நல்ல தலைமை என்பது இறுதியில் மக்கள் சொல்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? நாங்கள் தான் இந்த வேலையை செய்து முடித்தோம் என்று அந்த மக்களை சொல்ல வைப்பதுதான் சரியான தலைவன், தலைமை என்கிறார். அப்படி நாங்க வந்து வென்று எல்லாத்தையும் செஞ்சிரோம் இல்ல. ஒண்ணு கவனிச்சுக்க, மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன், மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளர். மக்களை போராட தயார் செய்யணும், அதைத்தான் அந்த அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிறார். முதல்ல கற்பிக்கணும். இந்த மண்ணில் மகத்தான பெருமகன் ஐயா கலியபெருமான் அவர்கள் மக்களை அணிதிரட்டி அரசியல்படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுங்கிறார். அதை புரிந்து கொண்ட அவர் பிள்ளைகள் மக்களை அணிதிரட்டி அரசியல்படுத்திக் கொண்டிருக்கோம். எது அரசியல் என்று கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு அதிர்ச்சியா ஜெயலலிதா வாழ்க, இதே இது புரட்சி தலைவர் டாக்டர் அம்மா, இன்னும் என்னென்ன இருக்கு, இன்ஜினியர், வக்கீல், எல்லா பட்டமும் போட்டு போட்டு விடு. இதே டாக்டர் தலைவர், தன்மான தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர் போட்டு விடு. ஐயா பெரியார் சொல்றாரு, டே நீ மானம் உள்ள 1000 பேரோட சண்டை போட்டுடலாம், மானம் கட்ட ஒருத்தனோட சண்டையை போடலாம். இவ்வளவு பேசுறனே, யாராவது ஒரு மானத்தை வந்து சீமா பேசுனது தப்பு சொல்லு பாப்போம். ஏன்னா எவனுக்கு மானம் இல்ல, சண்டை போட முடியாது, உதுத்துட்டாங்க. பேச்சு வந்த வேலை, அவர்கள் ஆட்சியில வேலை கொடுத்தார்களா? நீங்க என்ன கொடுத்தீங்க? நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம், வந்த போது ஏன் மூடல, இப்படி கேட்டால் வாயை மூடுவோம். உங்க அப்பா தான் சொல்லுவாரு, எரியிற நெருப்பை புடுங்கி விட்டால் கொதிக்கிறது அடங்கி விடும், நீங்க எரியிற நெருப்பை புடுங்க, அடங்கும் தானா? காய்ச்சல் நிப்பாட்டிய சரக்கு கொடுக்க முடியாது. சரியான இந்த டாஸ்மார்க்கு எங்க இதுல இருந்து சரக்கு வராது, சொல்ல மாட்டேன். ஏன் இப்ப நீங்க பாருங்க, இந்த கோஷ்டிகள் இது இந்த தேர்தல் நிக்குதுல, முன்னாடி 3 கோஷ்டி இருக்கு, குக்கரு, அப்புறம் இலை, சூரியன். இந்த 3 கோஷ்டியும் இப்படி போயிட்டே இருந்துச்சு. ஒரு பெரிய மலை, நாங்க போயிட்டு இருக்கோம் பசங்க, உங்க பிள்ளைய, மலை, காடு, மழை, அருவி, ஆறு, நீர், சோறு,
வயிறு, உயிர், வாழ்க்கை சிந்திக்கிறான். அவன் மலர் கல்குவாரி 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 கிராமே கிராமே வெட்டு வெட்டு காசு பணம் சுட்டு. நாம என்ன சொல்லலாம், வெட்டு வெட்டு இவங்களை கண்டம் துண்டமா வெட்டு மூட்டை மூட்டையா கட்டு அப்படி சாலையில போயிட்டே இருக்கான். மரங்கள், மரம், காற்று, உயிர், மரம், மழை, மரம், பறவைகளின் கூடு, பறவைகளின் உணவு, மரம், நிழல் நினைக்கிறான். அவன் மரம், நம்ம மரம், மண்ணின் மரம், வளர்ப்பதே மனித அறம். மனிதர்கள் இல்லாத மரங்கள் வாழும், மனிதர்கள் மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. நாம அவன் மரம், வெட்டு காசு பணம் துட்டு துட்டு. யாரு இதை யாரு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமில்ல? நீங்க யாருமா, நீங்க பரதநாட்டியமா, கதக்கலையா? காட்டு இலாக்கா, காட்டுக்குள்ள ஒரு மரம் வெளியில வந்த மாதிரியே வருவாங்க. என்னவோ இங்க அடர்ந்த காட்டுக்கு அடிச்சு சிங்கம்பள்ளி கடி திங்காதான் விட்டு பத்து. நீ வெம்பாடு பட்டு சம்பாரிச்சு வை, எனக்கு தான் மட்டும் தப்பிக்கவே முடியாது. மத்திய அரசு வருமான வரி திருச்சி ரைட போட்டு கணக்கு கட்ட முடியுது. நானும் கேட்டேங்க, என்ன எடுத்த சொல்லு, எவ்வளவு எடுத்த, தங்க எவ்வளவு, பண எவ்வளவு, வெள்ளி எவ்வளவு, என்னது, எவ்வளவு சொத்து ஆவணங்கள் காட்டாதான். என்ன ராணுவ ரகசியம், ராணுவத்துக்கே ரகசியம் இல்லை. ராணுவத்துக்கே கூகுள கட்டினா எங்க எங்க ராணுவ முகாம் இருக்குன்னு காட்டுறது, என்ன ரகசியம் வச்சிருக்க, அதுக்கே ரகசியம் இல்லை. எல்லா வானூர்தி நிலையத்தையும் தனியார் கட்ட விட்ட, கட்டின தனியார் முதலாளி, வரைபடம் இருக்குமா இருக்காதா, இருக்கும். எனக்கும் சீனாவுக்கும் சண்டை வந்துருச்சு, நீ அவனுக்கு 1000 கோடிக்கு டெண்டர் விட்ட, சீனா 5000 கோடி கொடுத்துருச்சு, இந்த வரைபடத்தை கொடுத்துருவானா கொடுக்க மாட்டானா, கொடுத்துருவான். நேரம் போர் விமானத்தை கொண்டாந்து என் நிறுத்திடுவேன், மண்டையில போட்டு கொண்டுருவேன். இதை நான் சொல்லிட்டா குழப்புகிறார் மக்களை. டேய், நாட்டை கூறு போட்டு, ரோட்டை கூறு போட்டு வித்தவன் நாட்டை கூறு போட்டு விற்க மாட்டானா? மோடி சொல்றாரா இல்லையா, நான் டீ தான் விட்டேன், நாட்டை விற்க மாட்டேன். இதை சொல்ல வேண்டிய தேவை அவர். ஏன் வருது, நான் சொன்ன 2014 தேர்தல்ல பரப்புரையில் சொன்னேன், டி வித்தாரு, இனி நாட்டை விற்பாரு, நீ பார்த்துட்டே இருந்துட்டு. இந்த டி வித்தா தான் முதல்வர் ஆக முடியும், பிரதமர் ஆக முடியும், நாங்க இனிமே டீ கடை வச்சு கல்வி வர முடியாது. புரிஞ்சுங்க, ஏதோ இருக்கிறது பேசுறது கேட்டு சரியா இருந்தா இதை ஓட்ட போட்டு விடுங்க. பாம்பாத்து போடுங்க, பாம்பாத்து போடுங்க. நீங்க ரெட்டல உதயசூரியனுக்கு போட்டு என்ன சாதிச்சிட்டீங்க, எங்களுக்கு என்ன தந்தீங்க, கண்ணீர், கவலை, சாவு, வேதனை, வலி, இதை தவிர நீங்க தந்தது என்ன, என்ன தந்தீங்க? நான் உங்களிடத்துல கேட்கிறேன், எதுக்கு கோயிலுக்கு போறீங்க, எதுக்கு ஜெபிக்கிறீங்க, எதுக்கு தொழுகிறீங்க, எதுக்கு தொழுகிறீங்க? எவ்வளவு உங்களுக்கு இரையச்சம்னு ஒண்ணு இருந்தா எப்படி நீ காசு கொடுக்கறான்னு வாங்குறீங்க, எப்படி இந்த அயோக்கிய பயிர்களுக்கு வாக்கு செலுத்துறீங்க? காலங்காலமா இந்த மண்ணின் வளத்தின் மக்கள் நலத்தையும் சுரண்டி கொளுத்து கொள்ளையடிக்கிற இந்த அயோக்கியர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்துறீங்க, எப்படி எப்படி சொல்லுங்க, எப்படி இப்படி மறுபடியும் நீங்க எப்படி போய் உங்களால ஜெபிக்க முடியுது, தொழ முடியுது, கோயில போய் வணங்க முடியுது? பாவிகள் நீங்க, பாவிகள். அநியாயம் செய்யறவன், அக்கிரமம் செய்யறவன் எவனோ அவனுக்கு துணை நிற்க அத்தனை பேரும் கொடுமையான பாவிகள். அதத்தான் நெப்போலியன் சொல்றான், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறவன், அந்த கெட்டது செய்கிறவன், அதற்கு கெட்டவன் மட்டுமே பொறுப்பல்ல, அதை சகித்துக் கொண்டிருக்கிற நல்லவனும் காரணம். என்னைக்காவது ஒரு நாள் காசு கொடுக்க வரும்போது திருட்டு பயல என்று சட்டை பிடிச்சுக்கணும், நீ ஒருத்தன் அடிச்சிருந்தா உலகம் மாறிடும். நீ மாத்த, அவன் உன்னே மாத்திட்டான். ஏன், உன் தலைவன் நேர்மையற்றவன், அவர் என்று கொண்டாட்டி கேட்டான், எல்லாரையும் கட்டி அனுமதிச்சிட்டான். அவன் பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கொடுத்தான், எல்லா அமைச்சர் எம்எல்ஏக்கும் வாரிசுகளுக்கு பதவி கொடுத்தான், அவன் லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சான், அடிச்சதுல எல்லாரையும் அடிக்க விட்டான். ஏன்னா கேள்வி கேட்க அவனுக்கும் தகுதி இருக்கக்கூடாது. இந்த நாடும் இந்த மக்களும் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம், அறத்தின் வழி நிற்பான்.
ஐயோ பாவம் பா, இது தப்பும் பா, இது தர்மம் சொல்லுவான். எப்படி குடிதள்ளி கோலோச்சும் மாறிலாம் மன்னன் அடிதளி நிற்கும் உலகு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். எப்படி பாருங்க, மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிலக்காடும் உடையது அரண். மணி நீரு மண்ணு மலை அணி நிலக்காடு, இது எப்படி பாருங்க, இது ஏதாவது இருக்கா உனக்கு? அரண், உருவசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது என்பது நாடு. அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. எப்படியெல்லாம் பாடி வராம பாருங்க, இந்த அறத்தின் வழி நின்று வாழ்ந்த இனத்தின் மக்களை அறத்தில் இருந்து பிறட்டி அநீதி வழி தள்ளிட்டான். இதான் இவன் 50 ஆண்டுகளை செஞ்ச மிகப்பெரிய துரோகம். என் மக்களை குற்றச்சமூகமாக மாத்தினதான். எப்படி இருக்கு பாருங்க, இன்னைக்கு என்னமா அவன் திருடுறான், யாருப்பா திருடல, அவன் கொள்ளையடிக்கிறான், எவப்பா கொள்ளையடிக்கல, அவன் குடிக்கிறவன் யாரப்பா குடிக்கல, ஏன் கெடுத்துட்டான். என் மக்களுக்கு இருந்த இந்த அறச்சிந்தனை தர்ம சிந்தனையை சாகச்சிட்டான். அவன் அடிச்ச கொள்ளையில உனக்கு ஒரு பங்கு, 4000 ஓட்டுக்கு நீ முடிச்சிட்ட, முடிச்சிட்ட அந்த நாட்டை. ஒரு நாள் வாழ வலியச்சு விக்கச்சு நிப்ப, உன்னால திமிர முடியாது. உங்க பிள்ளைகள் தலைகளான்னு தண்ணி குடிச்சு பாக்கலாம், எப்படியாவது இதை சரி செஞ்சிடலாமான். முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன் அப்படிப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கிட்டான். எப்படி எப்படி இதை விட எப்படி புரிய வைக்கிறது? இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை எவ்வளவு ஆபத்தானது. நீங்க நுட்பமா பாருங்க, எல்லாம் தனியார் மயம் இருக்கு. கல்வி தனியார் மயம், மருத்துவம் தனியார் மயம், சாலை தனியார் போடுவாரு, வானூர்தியை தனியார் நடத்துவாரு, போக்குவரத்தை தனியார் நடத்துவாரு, குடிநீரை தனியார் விநியோகிப்பாரு, எல்லாமே தொடர் வண்டியா கக்கு சாகு தனியார் கழுவாரு. இப்ப தொடர் வண்டியா அரசு சோர் போட்டு இருந்துச்சு, இப்ப தனியார் போடுவாரு. ஏன் தனியாருக்கு கொடுக்குற அந்த ஒப்பந்தத்தை, நான் தனி ஒரு முராடி போடுற சாப்பாடு சரியா இருக்கும், அரசு தோக்கிடுச்சு. சரி, அவருக்கு தெரியுது சிஹெச்ல படுத்தா செத்துரும். அப்பளோக்கு போறாங்க, ஏன் அரசை நடத்துகிற ஜெயலலிதாவுக்கே தெரியுது அரசு மருத்துவமனை சரியில்லை, ஏன் அரசு சரியில்லை. நுட்பமா விளங்கணும், ஒருவேளை ஜிஹெச் போனா மேல ஜெயலலிதா பொழைச்சு கூட இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, அரசை நடத்துகிறவனுக்கு அரசு எந்திரங்கள் மேல் நம்பிக்கை இல்லை, அரசு பள்ளியில படிக்கிறது இல்லை. அந்த ஒரு அரசு பள்ளி கல்லூரியில் நடிக்க படிக்கிற வேலை செய்கிற பேராசிரியருடைய பிள்ளைகளே அதை படிக்கிறது இல்ல, அரசு பள்ளியில் வேலை பார்க்கிற ஆசிரியருடைய பிள்ளைகளே அதை படிக்கிறது இல்ல. அப்படின்னா என்ன, அரசு பள்ளி தரமா இல்ல. இது என்னைக்கு நீ சரி செய்ய போற, எவனும் செய்ய மாட்டான். உங்க பிள்ளைகளை விட்டான். நீ மெஸ் படத்துல ஒரு வசனம் வந்து கேட்டுட்ட, அம்பிட்ட அவன் எழுதல ராஜா திருத்தருவா, நாங்க கத்துனது ராஜா முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்கணும், அதான்டா சரியான ஜனநாயகம், அதை உருவாக்கும் சொன்னான். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு என்ன மருத்துவமோ அது இந்த நாட்டின் குடிமக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த நிலையை உருவாக்குவதற்கு பேர் தான் வளர்ச்சி. இது சாத்தியமா சீமான்? எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் பிள்ளைகளே, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. இது தேவையா தேவையில்லையா? அதான் தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறான், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். தேவைப்படுது கண்டுபிடிக்கிறோம், இது தேவைப்படுது உருவாக்குறோம். உலக தரத்திற்கு கல்வி இதே அரசு பள்ளியில கொடுக்கிறனா இல்லையா நீ பாரு. ஆளுகளா சின்ன சின்ன ஆளுக, கனவு ரொம்ப பெருசு, கனவு ரொம்ப பெருசு. அதனால எது கல்வி, எது அறிவு, எது ஒழுக்கம், எது வாழ்க்கை முறை, ஒரு சாலை விதியை கூட இந்த நாட்டில் ஒழுங்கா கற்பிக்கலையே. இந்த கூட்டம் முடிச்சுப்போ, சாலையில் ஒரு ஒழுங்கு இருக்கா? ஏ, நாடு ஒழுங்கற்று இருக்கு, யார் யாரையும் கேள்வி கேட்க முடியாது.
கேள்வி கேட்க முடியாது. எல்லாம் தப்பு. சிறைகளும் போயிருந்தேன், சிறைக்கில போயிருந்தேன் ஒரு வருஷம், ஒரு வருஷ காலம், அங்க 90 நாள், இங்க 80 நாள், அங்க 40 நாள், அங்க 6 மாசம், எல்லா சிறையும் இருந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் இருக்கு, அது இன்னொரு இப்படியும் கொஞ்ச நாள் போயிட்டு வந்துடுவேன் நினைக்கிறேன். இப்படி என்னை வந்து தொலைக்காட்சியில காட்டி விட்டுறக்கூடாது, பத்திரிகையில போட்டு விட்டுறக்கூடாது, மாதிரி எப்படி இவன் இன்னொரு தடவை சிறைக்கு போட்டக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க. என்ன சிறையில தான் போயிருக்கேன், அங்க போய் இந்த கோழி போடுறேன்னா சோறு போடுறேன்றாங்களா இல்ல என்ன போடுறாங்க, நான் அந்த கர்மத்தை சாப்பிட்றது இல்லை. என்னை பார்க்க வர்ற என் தம்பி தங்கங்கள் கொடுக்குற பழங்கள் இதில் சாப்பிட்டு படுத்துவேன், ஏன்னா அவங்க தெரியும் எங்க எதுவும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த கோழியெல்லாம் பார்த்தா இந்த கழுத்து இந்த ரெக்கை இதுதான் கறி. அவரை கூப்பிட்டு கேட்டேன், தோலை கை விட்டாங்க சார், ஐயா உங்களுக்கு ஏதாவது வேணா கேளுங்கய்யா, தயவு செய்து என்ன என்னங்க ஐயா, மாசம் 1 லட்சம் கொடுக்கணும் ஐயா, கைதிகிட்ட பிச்சை எடுத்தீங்கிறாங்க இவங்க, கைதிய காசுல மாசம் இன்னைக்கு இப்ப 2.5 லட்சம் மறக்கணும், நான் இருக்கும்போது ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சுல, இப்ப 3 லட்சமா ஆக்கிருப்பாங்க. அதுல எங்கேயுமே ஒழுங்கு கிடையாது, எங்கேயுமே கிடையாது. 1 லட்சம் கொடுக்கணும், அதுக்கு என்ன சொல்றாரு, இதுல இப்படி இது பண்ணி கொடுக்கலன்னா நாங்க எங்க சம்பளத்துல இருந்து கொடுக்க வேண்டியது வருங்க ஐயா, தயவு செய்து கண்டுக்காதீங்க, நல்லா இருக்கு, வெளியில வெளியில போய் பேசிடாதீங்க ஐயான்ற. இப்ப அவர் மறந்துப்பாரு, அதனால நானும் இப்ப அவன் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, இப்ப நான் அதனால பேசுறேன். கொடுமை என்ன இருக்குது, நாம வந்து மாத்திரம் இப்ப காவலர்கள் தம்பி எல்லாம் காவலர்கள் உங்களுக்கு என்ன சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு உதவி ஆய்வாளருக்கு அதிகபட்சம் போனார், நிறைய நீண்ட காலம் படி செஞ்சா 15,000 என்ன வாழ முடியும், எப்படி வாடகை கட்டணும், அதுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், திடீர்னு ஆத்தாப்புக்கு முடியலன்னா வைத்தியம் பார்க்கணும், எவ்வளவு காசு வரும். அவன் என்ன நினைக்கிறான், வேற வழியே இல்லை, அவன் முறையான சம்பளத்திற்கு மீறி கையேந்தினா தான் வாழ முடியுங்கிற நிலை இந்த அரசு வச்சிருக்கு. நான் வந்தவன் என்ன பண்ணுவேன், பல மடங்கு ரெட்டிப்பு சம்பளம் கொடுத்துருவேன், வேற 15,000-30,000, 25,000-50,000. அவனுக்கு என்ன பண்ணிருவேன், நீ ஏன் நீ பாருங்க, இவன் நேற்று வந்தவனா இருப்பான் அந்த தம்பி, காலையில இருந்து இருப்பான், இவனுக்கு கழிவறை இருக்காது. இதுல என் தங்கச்சிகள் சிகிச்சைனா பெண்கள் அவளை கதை முடிஞ்சு, இதுதான் மிக மிக அவசரம்னு என் தம்பி ஒரு படம் எடுத்திருக்கான், அதை மட்டும் பாருங்க, கண்ணீர் வராம இருக்குது. நீ போலீஸ்காரனவன வேட்டுக்கிற மனிதன் நினைக்கிற, நம்ம அக்கா தங்கச்சி நம்ம மாமச்சனுங்கிற பார்வையே உனக்கு இல்ல. நீ காவல்துறை உங்கள் நண்பன் எழுதி வச்சிருக்காங்கல்ல, அது நான் தான் நடந்துடும். ஒவ்வொரு காவலர்கள்ட்டையும் நீ நீ வந்து நினைவு கையெழுத்து வாங்குவ, ஒவ்வொரு காவலனையும் உன் கதாநாயகன் போல நேசிப்ப, அப்படி ஒரு காவல் படையை நான் உருவாக்கிடுவேன். 30 வயசுக்கு மேல யாரும் இந்த படையில் வைக்க மாட்டேன், நிர்வாகத்துக்கு கொண்டு போயிடுவேன். 30 வயசு கீழே தான் இங்க பாதுகாப்பு படையில் நிற்குவேன், புதுசு புதுசு ஆளுநர் எடுத்துக்கிட்டு இருப்பேன், பேரிடர் மீட்பு படை, மீனவர்களுக்காக நெய்தல் படை, குற்ற தடுப்பு காவல் படை எடுத்துருவேன். இப்ப இருக்கிறவங்களை விட்டுருவேன், நீ குற்றம் வந்த பிறகு போய் மோப்பனாய வச்சு கோடு போட்டு கண்டுபிடிச்சு விசாரிச்சு குற்றவாளியை பிடிச்சு கூண்டுல நிறுத்தி தண்டனை, அதெல்லாம் கிடையாது ராஜா, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும், அதுக்கு காவலர்களை எடுத்துருவேன். குற்ற தடுப்பு காவல் படை, பிரிவென்டிவ் ஃபோர்ஸ். நீ குற்றமே செய்ய முடியாது. பார்த்தா ரெண்டு பேரும் சண்டையில கோமா பேசிட்டு போயிருக்கான், உன்னை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க, அவனுக்கு எப்படி பண்ணுவேன், உருவ தகுதி போட மாட்டேன், நீ ஆள் கிராப்பட்டி கிராப்பட்டி டிப் அந்த போலீஸா இருப்பானு நினைப்ப, இந்த அண்டியில ஒருத்தன் சுத்திட்டே இருவன் பின்னே, நீ கோமகுச்சி நரசிம்ம கைவிட பேசிய மாதிரி போலீஸ போட்டுருவேன், நீ ஒண்ணுமே செய்ய முடியாது ராஜா, அவன் வந்து அப்படியே உன் பின்னாடியே நிற்பான், அவன் வரட்டு இன்னைக்கு அவனை சங்கா இருக்கு, நீ பாட்டுக்கு எவனா உன் சங்க பெண்ணு பேசிருப்ப, அவன் போ சார் இங்கே தான் சார் நிற்கிறான் சார், தீக்கண்டி வச்சு பச்சை மட்டை பார்த்துருக்கேன், பச்சை மட்டை எல்லாத்தையும் கழித்து கூப்பிட படுக்கிட்டு ராஜா அடி வாங்கிப்பார் ராஜா, ஒரு தடவை மட்டையில முதுகு சட்டை ஒட்டிட்டு வரும் ராஜா பிஞ்சுது, அதுக்கப்புறம் என்னன்னு கனவுல கூட நினைக்க மாட்டான், எவனையும் குத்தணும் வெட்டணும் அந்த வார்த்தைகளே மறந்துடும். ஏ யார் ஏல வணக்கம், வேற வழி கிடையாது ராஜா, வேற வழி கிடையாது. என்ன ரொம்ப காட்டான் மாதிரி பேச, ஆமா நான் காட்டான் தான்,
நான் என்ன நான் என்ன தேக்கு மரம் தென்னம்னா அடர்ந்த கருப்பு பனை மரம் கருவேல மரம் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்களா செதுக்கி 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 வளர்த்து வரோம். எங்களை எவனும் கற்பிச்சு இது ஒழுக்கம் இது நெறி இப்பெல்லாம் வளர்க்கல. இப்ப இப்ப கொஞ்சம் பாடிச்சு சரி இதெல்லாம் தப்பு இருக்கு பேசக்கூடாது இருக்கு கெட்ட காட்டு கோயிலுங்க நாங்க போட்டிருக்க ஏத்துருக்க வேலை ரொம்ப பொறுப்பான வேலையினால கையை கட்டிக்கிட்டு பேசும்போதெல்லாம் இப்படி கையை கட்டிட்டு அடக்கமா பேசுறது காரணம் என்ன கோபத்துல எங்க நீட்டிக்கிட்டு இருக்கூடாது என்ன செய்யறது இவங்க கோபத்தை குறை கோபத்தை குறை கோபத்தை குறைன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் என்னையே சித்தராக்கிட்டுவான் கோபத்தை குறை ஏன் அப்படி கோபடு கோபடலைன்னா நான் தான் கோடம் பக்கத்துல இருந்து இப்படி இங்கே வந்திருக்க போறேன் அங்கேயே 100-5000 சேர்ந்துட்டு நான் ஏன் நீயே கூப்பிடுதேன் அங்கே இருந்தேன்னா நான் வந்து தத்து வாக்க தோண்டில நீயே சீமான் வந்தாத்தான் இது அவன் வந்து எப்படி பிரச்சனை படத்துல ஏ அப்படின்னா இந்த கர்மத்துக்காக திருப்பி போறேன் உங்களை சரி செய்யறா அவன் எதையும் தரை நின்று சொல்லாத திரையில் நின்று சொல்லுங்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த மாயாண்டி குடும்பத்தை மறக்க மாட்டேங்கிறாய். இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு வானூர்தி நினைத்திருக்க ஒருத்த வந்து ஃபண்டாஸ்டிக் ஆக்டிங் ஒரு போலீஸ் மாதவனோட ஆமாங்க அது பிரமாதம் 7 வருஷமா நெஞ்சு வெடிக்க வெடிக்க தெரியும் அவன் காதல போய் சேரல அவன் கவனத்துக்கு போய் சேரல அப்போ சோறு வருமா வராதா என்ன பண்றது நீங்கள இவனுக்கு ஒரு பச்சை மட்டை தான் வெட்டி வைக்க இது ஓட்டு என்பது மதிப்பற்ற விலை மதிப்பற்ற தன் உரிமை என்பதை என் மக்கள் என்னைக்கு உணர்கிறார்களோ அன்னைக்குத்தான் இந்த இனம் உரிமை பெற்று விடுதலை பெற்ற இனமாக வரும். அதை வந்து என் தாயிலிருந்தே புரிந்து கொண்டு மாறி வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் கட்டாயமாக என் தம்பி தகைகள் செய்து முடிப்பார்கள் என்ற அகத்தியான அசைக்க முடியாத நம்பிக்கை அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார் இல்ல என்ன சொல்றாரு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அடர்த்தியான நம்பிக்கை கொண்டுரு. உன்னால் இது முடியுமா இது நடக்குமா அது போடாதேங்கிறாரு. அடர்த்தியான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுரு உறுதியாக இல்லை. தோல்வி என்பது தோல்வி அல்ல வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள். வெற்றியை துரத்திக் கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அதை புரிஞ்சுக்கணும். அதான் அது ரொம்ப முக்கியம். அலெக்சாண்டர் அவன் பார்க்காத வெற்றி கிடையாது. அதனால அவன் பெற்ற வெற்றி அடைந்த செல்வங்கள் பொருள்கள் எல்லாத்தையும் தன் நண்பர்களுக்கு சக வீரர்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு வெறுங்கையோடு நிற்கிறான். அப்போ அவனுடைய வீரர்கள் கேட்குறாங்க அலெக்சாண்டர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்துட்டியே உனக்கென்று ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அவன் வேகமாக சிரித்தபடியே ஓடிப்போய் தன் குதிரையில் ஏறி விண்ணை நோக்கி வானத்தை நோக்கி தன்னுடைய வாளை உயர்த்தி சொன்னான் உன்னிடத்தில் ஒன்றுமில்லையே என்று கேட்ட தன் தோழர்களை பார்த்து சொன்னான் என்னிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று வாளை உயர்த்தினான். அப்படி எதுவுமே இல்லாது நிற்கிற இந்த பிள்ளைகளிடத்துல நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் வெல்வோம் என்று. இந்திய பெருநாட்டின் விடுதலைக்காக இராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளர் சுபாஷ் சந்திர போஸ் உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையிலே தோற்கிறவரேங்கிறார். அவனையே தன் முன்னத்தியராக கொண்டு பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக இராணுவம் கட்டி போராடிய புரட்சியாளர் எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்கிறான் நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்கிறார். அந்த நம்பிக்கை கொண்டு நிற்கிற பிள்ளைகள் அந்த நம்பிக்கையை சாகடித்து விடாதீர்கள் என்று என் தாய் தந்திட்ட கேள்வி நான் சொன்னேன் போன தேர்தலையும் சொன்னேன் பசியோட நின்னோம் உங்க பிள்ளைங்க சோறு போட்டீங்க உடையின்றி நின்னோம் மானத்தை இழந்து விடக்கூடாதுன்னு சட்டை வேட்டி போட்டு விட்டீங்க சட்டை டவுசர் போட்டு விட்டீங்க அருவி பசி கொண்டு நின்னோம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்களுக்கு போட்டு போட்டு வளர்த்தீங்க இப்ப இந்த நாட்டின் உரிமைக்கு மீட்சிக்கு விடுதலைக்காக நிற்கிறோம் சோற போட்ட நீங்க டவுசர் சட்டையை போட்டு நீங்க ஒரு ஓட்டை போட்டு விட்டுருங்க
உண்மையிலேயே உள்ளன்போடு கேட்கிறோம், போட்டு பாருங்க ஓட்டு, அப்புறம் பாருங்க நம்ம நீங்க இது வெற்று கூச்சல் வெற்று முழக்கம் நீங்க நினைக்க கூடாது. இதில் எதையுமே பேச தகுதியற்ற கட்சிகள் திமுக அதிமுக. என்னையோட நீங்க நாலு தலைவரையும் வைக்கணும், ஸ்டாலின், தினகரன், மதுசூதன், நான். நான் பேசுறதெல்லாம் ஏதாவது அவங்க பேசணும், நானும் பேசணும். பத்து பத்து நிமிஷம் ஏதாவது நான் பேசுற அரசியலுக்கு சம்பந்தமா பேசிட்டாங்கன்னா நான் அவங்களை ஆதரிச்சுட்டு போயிருவேன். நான் சொல்றேன், உலகத்திலே கல்வியில் முதன்மையா இருக்கிற நாடு தென்கொரியா, இரண்டாவது நாடு ஜப்பான், மூணாவது நாடு சிங்கப்பூர், நாலாவது நாடு பின்லாந்து, அஞ்சாவது நாடு ஹாங்காங். இந்த நான் சொல்றேன், இந்த தென்கொரிய நாட்டுக்கு இணையாக என் தாய் நாட்டின் கல்வியை நான் தூக்கி கொண்டு போயிருவேன், மாற்றிடுவேன், உயர்த்திடுவேன். எல்லா நாடுகளும் தன் பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கும் போது ஆறு வயசுல சேர்க்குது, சில நாடு எட்டு வயசுல சேர்க்குது. நான் ஆறு வயசுல தான் ஒன்னாவது பிள்ளை சேர்த்தேங்கிறேன். நீ வயிற்றுல கருவில் இருக்கும் போதே போய் யூகேஜிக்கு நிக்கிற, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் வந்தால் அதை ஒழிச்சிருவேங்கிறேன். யூகேஜி எல்கேஜி எல்லாத்தையும் மூடிடுவேன், பூட்டு தான். நீ போராட்டம் நடத்திக்கிட்டு, ஆனா அங்க படிக்கிற பிள்ளைக்கு என்கிட்ட வேலை இல்லைன்றுவேன். நீ நுட்பம் அலைங்கிறோம் ராஜா, அங்க வந்து இவ வந்தா நல்லாத்தையும் முடிவான், நீ செஞ்சிருவேன், நீ போட்டா போட போடலாம். இப்போ உன் பிள்ளை இங்கிலீஷ் தான் படிக்கணும், இங்கிலீஷ்காரனா இருக்கணும்னா நான் பொறுப்பேற்க முடியாது. அது நல்லவனா இருக்கணும், நல்லா வாழணும்னா நீ என்கிட்ட தான் படிக்கணும். நான் என்ன பண்ணுவேன், வந்தவொடனே மூணு வயசுல ஒன்னா போய் சேர்ப்பேன். எங்க சேர்ப்பேன், அரும்பு அந்த வகுப்பு பேரு, ஒரு மணி நேரம் தான் வகுப்பு. அதுக்கு என்ன பண்ண, பாட்டு சொல்லி கொடுப்போம், கதை சொல்லி கொடுப்போம், நீதி கதைகளா சொல்லி கொடுப்போம், இசை சொல்லி கொடுப்போம், பந்த போடுவோம், அதை போடுவோம், எதுல ஆர்வமா இருக்கு விளையாட வைப்போம், எல்லாம் செய்வோம். ரெண்டு மொட்டு, ரெண்டாவது வகுப்பு அடுத்த வருஷம். இது நாலு வயசு, அஞ்சு வயசுல மலர், அரும்பு மொட்டு மலர், மூணு வகுப்பு. மூணு வயசுல ஆசிரியர் பெற்றோர் பிள்ளைய படிப்பாங்க, இது படிக்காது. ஜாலியாக வரும், என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போறேன், அம்மா அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன், அழு பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அங்க போறேன், ஏன் பசுஞ்சோலை பள்ளி, அங்க என்ன இருக்கும், மான் புறா சிட்டு மயில் எல்லாம் விளையாடும், வண்ணத்து பூச்சிகள் பறக்கும், நாங்க ஆச்சுக்கு வந்தா பறக்கும், மத்தன ஆச்சுக்கு வந்தா அம்முக்கு வெளியில பறக்கும். எங்க ஐயா சொல்றாரு, அப்துல் கலாம் கிளி வளர்த்தம் கலந்து போயிடுச்சு, அணில் வளர்த்தம் ஓடி போயிடுச்சு, மரம் வளர்த்த ரெண்டு திரும்பி வந்துருச்சுன்ட்டு. நாங்க மரம் வளர்க்கிற பிள்ளைகள், பசுஞ்சோலை பள்ளி வச்சிருவேன், கழிவறை வசதி வச்சிருவேன், விளையாட்டு திடல் வச்சிருவேன், எல்லாம் வச்சிருவேன் என் பிள்ளைகளுக்கு. மூணு வருஷம் கழிச்சு நான் வந்து உன்ட்ட சான்றிதழ் கேட்பேன், பெற்றோரும் ஆசிரியரும் ஒரே மாதிரி கொடுக்குறாங்களான்னு பார்ப்பேன். பார்த்த உடனே நான் ஒன்னா வகுப்பு சேர்ப்பேன், ஆறு வயசுல சேர்ப்பேன், அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பேன். எப்படி உலக தரத்துக்கு கல்வியை மாத்துவேன், இந்த பாடத்திட்டத்தை கிழிச்சு குப்பத்துட்டுல போட்டுருவேன். இது பாடத்திட்டமே கிடையாது, இது அம்பிட்டு மட்டம் தூக்கி போடுறேன். போட்டு என் பிள்ளைகிட்ட கேட்பேன், உனக்கு என்னையா செய்ய பிடிக்குது, நேர்காணல் செய்வார் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அதில் சான்றிதழ், எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கான், விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான், அடிச்சிடுவார், இவனுக்கு விளையாட்டு தான் சிறப்பு கல்வி, ஒரு உஷன் பட்டு தயாராகிறான். சரி, என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு சோறு நானே கொடுப்பேன், ஏன் விவசாயம் நான் பார்த்துட்டு இருக்கேன், பால் நான் கொடுப்பேன், பால் தான் இந்த சீம பஸ் பால் இல்லை, ஏட்டு பால், நாட்டு மாட்டு பால், எரும மாட்டு பால் கொடுப்பேன், நாட்டு கோழி பண்ணை நான் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நாடங்கள் வச்சிருப்பேன், பா நாட்டு கோழி முட்டை நானே கொடுப்பேன், சிறந்த உணவு புரத உணவு கொடுப்பேன், என் பிள்ளைகளை ஊட்டமாக வளர்ப்பேன். ஏன், பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் இல்லை, நாட்டின் செல்வங்கள், வளர்ப்பேன். ஒரு நாட்டில், ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பு அறையில் தீர்மானிக்கப்படுது, இது உலக தத்துவம். இதேதான் மதிப்பிற்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சொல்றாங்க, இங்கே ஆசிரியர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கமே, அவர் ஒரு நாட்டின் எதிர்காலத்தை அந்த நாட்டின் வகுப்பறை தான் தீர்மானிக்குதுங்கிற, அப்படிப்பட்ட வகுப்பறையே உன் தேசம் வச்சிருக்காங்கிறத நீ தான் கேள்வி எழுப்பி பார்க்கணும். என் பிள்ளைகள் கற்பிச்சு கொடுத்துருவேன், ஒன்னா வகுப்புலையே நாட்டின் சட்டம், நாட்டின் சாலை விதி பாடமா நடத்தினேன். முதல் அஞ்சு வகுப்புக்குள்ள சட்டம் தனியா படிக்கிறது வேற, நாட்டின் சட்டம் என் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தெரியும், நாட்டின் சாலை விதி எல்லாருக்கும் தெரியும். நீ அங்க நிறுத்த, அங்க காவல்துறை போக்குவரத்து காவலரே தேவைப்படாது, அவனே நின்றுவான். இது நிறுத்தல் குறி, இந்த ஒளி வந்தா நம்ம போகணும், இந்த ஒளி வந்தா நிக்கணும், தப்பிக்க முடியாது. நீ
300 சிசிடி கேமரா எல்லா இடத்துலயும் பொருத்திட்டேன். நானும் ஒவ்வொரு இடமா பாக்க ஒரு இடத்துலயும் பொருத்தலாம். ஒரு தடவை வாங்கின கடையிலே பொருத்திட்டு வந்துட்டாங்களோ என்ன, இப்படி ஃப்ராடுக்கும் போல நான் இப்பதான் பாக்குறேன். நாடக எழுதி நடிக்கிறது கூட ரெண்டு பேர் போய் ஒரு உண்மையாக பேசுவான். இவ்வளவு பெரிய நாடக கம்பெனியை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். துணை ராணுவ படை வருது, பறக்கும் படை வருது, எங்கிட்டு போகுது, எங்க வடை சாப்பிடுறது தின்னுட்டுங்க. நாங்க மாறல மாற, ஐயோ காசு கொடுக்கலாம் தடுங்க, ஐயோ ஐயோ இல்ல எங்களுக்காக கொஞ்சம் கொடுங்கடா இல்ல அதே ஒருத்தர் சிட்டி ஆதரிச்சு அப்பதான் நீங்க நல்லா இருக்கலாம். டிடி வந்தா நாங்க நல்லா இருக்கலாம், நாங்க வந்தா தான் நாடு நல்லா இருக்கலாம். என்ன பண்றது, சின்ன எப்படி ஆளுகளுக்கு எப்படி கொடுக்குறாங்க குக்கர், இவன் நல்லா அவிச்சு விட்டுறாரு சின்ன பார்த்து கொடுக்குறாங்க. என்ன வந்து ரெட்டலையும் செத்து செத்து பழகி அங்க போது இங்க போது தினகரம் தான் ரெட்டலைக்கு காசு கொடுத்தாருன்னா இங்க சின்ன அங்க போகும்போதான் இவன் காசு கொடுத்தாரு இப்படி தெரியுது. அம்மா சின்ன காசு கொடுத்த கையில எல்லாம் சின்னம் இருக்கணும், சின்ன வேற ஆளுகள் இருக்க பையன் காசு கொடுத்தான். என்ன நாடகம், காலையில சின்னம் கொடுக்குறாங்க, மாலையில தேர்தல் அறிவிக்கிறாங்க, அவ்வளவு ஆட்சி பூர நடிப்பு. இதுல பெரிய கூட்டணி ஒன்று உருவாயிருக்கு. மதவாத சக்திகளை எதிர்க்க வேண்டும், நிரந்தர தமிழ் தேசிய எதிரிகளை எதிர்க்க வேண்டும், அந்த பயம் இருக்க வேண்டும். அந்த பயம் மதவாத சக்தி, எது மதவாத சக்தி, எது மதவாத சக்தி, பிஜேபி சரி மதவாத சக்தி. பெரியாரின் பிள்ளைகள், பெரியாரின் அடிச்சுவட்டில் நடந்து வந்த பிள்ளைகள், திராவிட புரட்சியாளர்கள், அவர்கிட்ட நான் கேட்கிறேன். ஐயா பெரியார் போய் கேட்கிறாங்க, சாதி குடிதா மதம் குடிதா, இது கேள்வி. மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஒரு சாதியின் இழிவில் சிக்கொண்டிருக்கிறவன், சமூக மரியாதைக்காக போராடி கொண்டிருக்கிறவன், தீண்டாமை இழிவிலே அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறவன், மாறிக்கொள்ள முடியும் மதம், இஸ்லாமியராவோ கிறிஸ்தவராவோ போய்கொள்ள முடியும். அப்படி போனவன் தான் இங்க இருக்கிறவங்க நுட்பம் அணைங்கணும். ஆனா சாதி மாறிக்கொள்ள முடியாது. ஒரு ஆதி பறையராக இருக்கிறவன் படையாட்சியா மாற முடியாது. நாடார் கோனாராகவோ செட்டியார் முதலியாராகவோ பிள்ளையும் பிள்ளை உடையாராகவோ மாற முடியாது. ஆனால் ஒரு இந்து இஸ்லாம்